Hi Priya, எப்படி இருக்க? நியூயார்க்ல எப்படி இருக்க? ஏன் கல்யாணத்துக்கு வரல? உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். லேப்டாப் பேக்ல எடுத்து வை மீரா, நான் ஆபீஸ் போறோம். ஆ எடுத்து வச்சிருங்க. உனக்கு எப்பவுமே அவசரம்தான். ஐயோ ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம், யுஎஸ் கல்ச்சருக்கு மாறிடாத, இந்தியன் கல்ச்சர்லயே இரு. ஆமா ஆமா, ஹஸ்பண்டா என்ன, அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லு. அப்படியா, சரி சரி அனுப்பிடு. இல்ல இல்ல, ஆர் மீரா. ஏய் இரு ஒரு நிமிஷம். எனங்க எனக்கு ஒரு நாள் லீவு போட கூடாதா? இல்ல மீரா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியம். அவர் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு, இன்னொரு நாள் பேசலாம். ஓகே சொல்லு. அப்படியா, ஏய் அவர் கிளம்பிட்டாரு, I'll call you later. Take care. Okay. என்னங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு ஏன்ட்ட பேசணும் இல்ல போன்ல பேசணும், ரெண்டையும் செஞ்சா எப்படி மீரா? சாரிங்க, யுவிஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட் பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருந்தா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சாரி. ஏய் சாரி கேக்குற அளவுக்கு இது ஒண்ணு பெரிய தப்பு இல்ல. யூ கேரியா? எனங்க ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வரேன். ஹலோ. என்னப்பா நாந்தா, உன் நல விரும்பி. என்ன மேட்டர் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏய் நீ யாருன்னு சொல்லு. நான் சொன்னேன்ல உன் நல விரும்பின்னு. ஆமா, வீட்டுல யாராவது உன் பொண்டாட்டிக்கு துணையா இருக்காங்களா? ஏன்னா புது பொண்டாட்டி பாரு, அத்தனை பேருக்குன்னு அவன் மேலதான் போடும். அதுவும் உன் பொண்டாட்டி சூப்பரா இருப்பாள்ல, இந்த சிலிண்டர் போடுறவன், பால்காரன், பேப்பர் போடுறவன், இவனுங்க எல்லாம் உள்ளவே விடாத. எதுக்கு சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி ரொம்ப இறக்க குணம் உள்ளவ, இவனுங்க படுற கஷ்டத்தை பார்த்து எதையாவது கொடுத்தா பரவாயில்ல, அவளையே கொடுத்துட்டா அப்புறம் நீ என்னப்பா பண்ணுவ? ஹலோ நீ யாரா? ரகசிய ஸ்நேகிதனே. ஹலோ இருந்தாலும் நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா, கொரியர்ல வந்துருமா? இன்னைக்கு வாங்கி சொன்ன, நீ வாங்கிட்டு அவனுக்கு போன் பண்ணு. சரிடா. ஓகே மாப்பிள்ள. ஓகே ஓகே ஓகே. மண்டபம் பெரிய மண்டபம் தானே? ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா? ஏசியாவது இருக்கா மண்டபத்துல? ஓவர பேசுறானே. இருக்கா இல்லையா? இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கு. சரி அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல? என் நண்பன் வந்துட்டு இருக்கான், குடுத்துருவோம்ல. உங்க பையனுக்கு தானே காது குத்து? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல அமௌண்ட் அவர் தருவாரு சொல்றீங்களே, அதனால கேட்டேன். உங்ககிட்ட கடனா தான் வாங்குறோம், நாங்க திரும்ப குடுத்துருவோம்ல. ஓ, கடன் வாங்கி காது குத்துறீங்க? அப்ப காது குத்து ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க. ஓ பேச்சு சரியில்லை, நான் வெளியில வெயிட் பண்றேன். என்னையா இது, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டாவை ஒட்டி வச்சிருக்கிய? இம்புட்டு திருடங்களா இருக்காங்க, நல்ல பாலிஸ். அவங்க எல்லாம் திருடங்க இல்ல அப்பு, உன்ன மாதிரி கஸ்டமருங்க. கஸ்டமரா? என்ன டோர் திறந்துருச்சு சாத்து. என்னையா முதுகுல இன்ட்டு போட்டு வச்சிருக்கீங்க? சிலுவை போறதா தான் இருந்தோம், கொஞ்சம் குறைச்சி இன்ட்டு போட்டு வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் சொன்னா இன்ட்டு போடாம கொய்யாக்கா வச்சு கொஞ்சவா செய்வாங்க. யோ, நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க? மாட்டாங்க, இன்ட்டு போட்டதே மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கா? ஆமா, அங்க பாரு.
என்ன பாரதி ராஜா படம் மாதிரி மூணு தடவை வரானான்னு பாக்குறியா? தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலையை சிலுப்பிக்கிட்டே ஒத்த வந்த கடைசியில 500 ரூபாய்க்கு கடன் சொன்னேன். எங்க ஐயா சும்மா இருப்பாரா? அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு. நெசமாவா? ஆமா, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா? அங்கிட்டு பேன் பண்ணு.